ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இல்லத்தரசிகள் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சிறுபருப்பு வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு சிறுபருப்பை வந்து நான் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன், தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாலாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துப்போம். இது கூட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நம்ம அரைக்கலாம். இந்த மாதிரி நம்ம மையாக அரைச்ச பிறகு இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் மாவாக கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி கூட நீங்கள் செய்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. நமக்கு போண்டா பதத்துக்கு மாவு நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பில் செய்கிறனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெயை காய வச்சுருவோம். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தண்ணி கூடிருச்சு மாவில், அந்த போண்டா பதத்துக்கு கொஞ்சம் திக்காக வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. சட்னியோ சாம்பாரோ எதுவும் தேவையில்லை. ஆனால் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த மெது போண்டா இருக்குது பார்த்திங்களா, உளுந்தில் போண்டா செய்வோம்ல, அதே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா இது பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சுவையான சிறுபருப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.